பார்க்க போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் ரெசிப்பியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட்லேயே அழகாக குலோப்ஜாம் எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம் வாங்க விரிசல் இல்லாமல் செய்யலாம் அதுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக நான் எம்டிஆர் குலோப்ஜாம் பாக்கெட்டை தான் நான் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு காய்ச்சி ஏற வச்சா பாலை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வந்து நான் பிசந்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் அந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுட்டேன் இது இப்போ தனியாக இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ அடுத்து வந்து சீனி பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு கப்பு அளவு சீனி எடுத்துக்கிட்டேன் இந்த சீனியில் கப்பு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நான் மூணு ஏலக்காயை வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா கொதித்து வந்ததும் அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நான் உருட்டி வச்சுருந்த குலோப்ஜாமுதை நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது அதே போல் கரிகிறவும் கூடாது பொன்னிறமாக வரட்டும் அது வரைக்கும் பொறிச்சிக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃபிம்லேயே இருக்கட்டும் எண்ணெய் மட்டும் ஹீட் ஆகணுன்னே மீடியம்க்கு வச்சுருக்கோங்க அவ்வளோ தான் இந்த அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அப்படியே நான் சீனிப்பாக நான் சேர்த்துக்கிட்டேன் நான் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வறுத்து அதில் நான் சேர்த்துக்கிட்டேன் கரிகீரை கூடாது என்ன சூடானதுமே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த சீனிப்பாகலை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி சீனிப்பாகலை சேர்த்துட்டேன் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சேர்வ் பண்ணி பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் ரெடி ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கும் ஊறி நல்லா ரெடி ஆகிருச்சு இப்போ நான் தனியாக சேவ் பண்ணிக்கிறேன் இந்த வரங்கள் விரிசல் இல்லாமல் அழகாக சூப்பராக குலோப்ஜாம் வந்து நம்ம வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணிவிட்டோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்